வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் LMV சொல்லக்கூடிய லைட் மோட்டார் வெஹிக்கிளோட லைசன்ஸ் வச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் 7500 கிலோ எடை கொண்ட கனரக வாகனத்தை ஓட்டுவதற்கும் உரிமை உண்டு என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மோட்டார் வாகன சட்டம் 1988 இலகு ரக மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமம், அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் பெற்றவர்கள் கார், ஜீப், டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷா போன்ற இலகு ரக வாகனங்களை மட்டுமே இயக்க முடியும். வணிக நோக்கத்துக்கு கனரக வாகனங்கள் ஓட்டுவதற்காக கார் ஓட்டுநர் உரிமத்தை பயன்படுத்த முடியாது என்று சட்டத்தில் உள்ளது. இந்த நிலையில் கார் லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் இனி 7500 கிலோ எடையுள்ள கனரக போக்குவரத்து வாகனத்தையும் ஓட்டலாம் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளிச்சிருக்கிறாங்க. இலகு ரக மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றவர்கள், அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் LMV வெஹிக்கிள் லைசன்ஸ் பெற்றவர்கள் போக்குவரத்து வாகனங்களை ஓட்டி விபத்து ஏற்பட்டால் காப்பீடு வழங்கும் உரிமை கோரலில் சட்ட சிக்கல்கள் இருந்து வருகிறது. இதையொட்டி பல்வேறு கேள்விகளும் சர்ச்சைகளும் அவ்வப்போது கிளம்புகின்றன, வழக்குகளும் தொடரப்படுகின்றன. இது தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் நீதிபதிகள் ஹிருஷிகேஷ் ராய், PS நரசிம்மா, பங்கஜ் மித்தல், மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து வந்தது. கடந்த August 21 நடந்த விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் மோட்டார் வாகனங்கள் சட்டம் 1988 திருத்துவதற்கான ஆலோசனை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன. முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் இன்னும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மட்டுமே இதை நிறைவேற்ற முடியும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் LMV லைசன்ஸ் ஓட்டுநர் வைத்திருப்பவர்கள் போக்குவரத்து வாகனங்களை ஓட்டுவதால் சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணம் என்பதை உறுதிப்படுத்த அரசிடம் போதிய ஆதாரம் தாக்கல் செய்யப்படவில்லை. நாட்டில் சாலை விபத்துகள் குறித்து தரவுகளின் பின்னணியில் LMV ஓட்டுநர்கள் தான் காரணம் என்று கூறுவது ஆதாரமற்றது. உலக அளவில் சாலை பாதுகாப்பு என்பது ஒரு பொது பிரச்சனை ஆகும். போக்குவரத்து வாகனங்களை ஓட்டுவதற்கான உச்சவரம்பானது 7500 கிலோக்கும் மேல் எடையுள்ள போக்குவரத்து வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும். LMV லைசன்ஸ் உள்ளவர்கள் இனி 7500 எடை கொண்ட வாகனங்களை இயக்கலாம். 7500 கிலோவுக்கு குறைவான எடையுள்ள வாகனத்தை ஓட்டும் LMV லைசன்ஸ்தாரர்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் செய்ய இந்த தீர்ப்பு உதவும் என்றும் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். இனி LMV லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க 7500 கிலோவுக்குள் உள்ள வாகனங்களையும் இயக்கலாம் என்றும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.